எதனாலலாம் பேபி பிரீச் ஆக வாய்ப்பிருக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு அது பேபி பிரீச் இருந்தா ஹெல்தியா இருப்பாங்களான்ற டவுட் வரலாம் பிரீச் பேபி டர்ன் ஆவிறதுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் கொடுக்கணும் கண்டிப்பா ஹலோ மம் டு பீஸ் வெல்கம் பேக் டு சிக்கு மாமி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேனா பிரீச் பேபிஸ் பத்தி தான் இந்த வீடியோல பிரீச் பொசிஷன்ஸ் என்னென்ன இருக்கு எதனாலலாம் குழந்தை பிரீச் ஆகலாம் உங்க பேபி பிரீச்சா இருந்தா நீங்க எப்படி தூங்கணும் அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பிரீச் பேபிஸ்னா ஒண்ணும் இல்ல குழந்தை ஹெட் டவுன்ல இல்ல அப்படினாலே பிரீச் தான் அர்த்தம் அதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரீச் இருக்கு முக்காவாசி எல்லா குழந்தையும் 36 வீக்ஸ்க்குள்ள ஹெட் டவுன் பொசிஷன் வந்துருவாங்க அதுக்கப்புறம்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியா இருக்கும் குழந்தைக்கு நான் ஹெட் டவுன் பொசிஷன் ஹெட் ஃபிக்ஸ் பேபி ஹெட் டவுன் வந்துட்டாங்களான்றத எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வேற ஒரு வீடியோல ஆல்ரெடி சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் தரேன் வேணா அதை செக் பண்ணிக்கோங்க ஒரு 100 குழந்தைங்கள்ல 4 குழந்தைங்க கண்டிப்பா பிரீச்ல இருப்பாங்க பிரீச் பொசிஷன் வந்து இயர்லியா பிரெக்னன்சி அதாவது 6-7 மாசம் வரையுமே ரொம்ப காமன் தான் அதுக்கப்புறம் நிறைய பேபிஸ் வந்து ஹெட் டவுன் பொசிஷன் வந்துருவாங்க எதனாலலாம் பேபி பிரீச் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நிறைய ரீசன்ஸ் இருக்கு அது அது எதனால வேணா நடக்கலாம் நான் என்னென்ன ரீசன்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் பனிக்கொட நீர் ரொம்ப அதிகமாவோ இல்ல ரொம்ப கம்மியாவோ இருந்தாலும் பேபி ஹெட் டவுன் வரமாட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா யூம்பிக்கல் கார்டு அதாவது தொப்புள் கொடியோட லென்த் ரொம்ப குறைவாவோ இல்ல அதிகமாவோ இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் அந்த தொப்புள் கொடி வந்து கழுத்துல சுத்தி இருந்தா கூட பேபியால பொசிஷன் வர்றது கஷ்டம் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் பிரெக்னன்சி நீங்க ட்வின் பேபி அந்த மாதிரி ரெண்டு பேபியாலையும் ஹெட் டவுன் வர்றதுக்கு ஸ்பேஸ் இருக்காது அதனால மோஸ்ட்லி ட்வின் பேபிஸ்ல ஃபர்ஸ்ட் பேபி வந்து ஹெட் டவுன் வந்தாலே போதும் நார்மல் டெலிவரி பண்ணுவாங்க அண்ட் அடுத்த குழந்தை பிரீச்ல இருந்தாலும் அது திரும்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் பேபி டெலிவர் ஆனோடனே அதனால ட்வின்ஸ்னா ஃபர்ஸ்ட் பேபி வந்து ஹெட் ஃபர்ஸ்ட் இருந்தா பேபியை டெலிவர் பண்ணிடுவாங்க நார்மல் டெலிவரியில அது செகண்ட் பேபி வந்து ஹெட் ஃபர்ஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா சி செக்ஷன் தான் பண்ணுவாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி வெளில வந்தாதான் செகண்ட் பேபி திரும்ப முடியும் அண்ட் யூட்ரைன் ஃபைப்ரோட் சொல்லுவாங்க அது வந்து கர்ப்பப்பையில குழந்தை கூடவே ஒரு கட்டி மாதிரி வளரும் சோ அந்த மாதிரி வளருது அப்படின்னாலும் பேபிக்கு இடம் இருக்காது அப்ப திரும்ப மாட்டாங்க பேபி வந்து ரொம்ப அதிகமான வெயிட்டோ இல்ல ரொம்ப கம்மியான வெயிட் இருந்தாலும் திரும்பறது கஷ்டம்தான் அண்ட் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஏஜ் 45+ போகுது அண்ட் உங்களுக்கு நிறைய பிரெக்னன்சி ஆயிருக்கு இல்ல ஃபர்ஸ்ட் பேபி வந்து ரொம்ப நாள் முன்னாடியே பிறந்துட்டாங்க ப்ரீ மெச்சூர் பர்த்தா இருந்தா அதே மாதிரி உங்களோட யூட்ரஸ் ஷேப்பே வந்து இர்ரெகுலரா இருக்கும் சில பேருக்கு அந்த மாதிரி இருந்தா இது மட்டும் இல்லாம நான் முன்னாடி சிட்டிங் பொசிஷன் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சரியா உட்காரினாலும் சரி சரியா படுக்கலனாலும் சரி குழந்தைங்க திரும்பறது கஷ்டம் தான் ஏன்னா அதனால உங்க குழந்தை பிரீச் ஆக நிறைய சான்ஸ் உண்டு அண்ட் அதே மாதிரி குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி எப்ப டர்ன் ஆவாங்கன்னா நைட் டைம் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க கரெக்டான பொசிஷன்ல படுத்து தூங்குறீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஈஸியா டர்ன் ஆயிடுவாங்க நம்மளோட பொசிஷன் சரியில்லைனாலும் குழந்தைங்களுக்கு இடம் இருக்காது அவங்க திரும்ப மாட்டாங்க அண்ட் பிளசன்டா பிரிவியா சொல்லுவாங்க இந்த டைப்ல பிளசன்டா எப்படி இருக்கும்னா நம்மளோட கர்ப்பப்பை வாய வந்து மூடி இருக்கும் அந்த இடத்துல பிளசன்டா இருந்ததுனாலும் பேபி திரும்பறது கஷ்டம்தான் மோஸ்ட்லி பிரீச் வந்து இந்த 4 டைப்ஸ்குள்ளதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பிராங்க் பிரீச் அப்படின்னா என்னன்னா குழந்தையோட பட் வந்து நம்ம கர்ப்பப்பை வாய்க்கிட்டு இருக்கும் அவங்களோட கால் வந்து மேல இருக்கும் அவங்க மூஞ்சுக்கு நேரா நீட்டி வச்சிருப்பாங்க எல்லாத்தையுமே நான் பிக்சர்ல காட்டுறேன் அடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பிரிட்ஜ் ஆர் ஃபிளெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க அது என்னன்னா குழந்தைங்களோட பட் வந்து கர்ப்பப்பை வாய்க்கிட்டு தான் இருக்கும் பட் அவங்க காலை வந்து மடிச்சு கிராஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க பட் கிட்டே தான் அவங்க காலும் இருக்கும் உட்கார்ந்த மாதிரி இருக்கும் அடுத்து டிராவல்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னா குழந்தைங்க இந்த மாதிரி குறுக்க படுத்துட்டு இருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஃபூட்லிங் பிரிட்ஜ் இது என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தையோட ஒரு காலோ இல்ல ரெண்டு காலும் நம்ம கர்ப்பப்பை வாய்க்குள்ள போய் பிக்ஸ் ஆயிருக்கும் சோ குழந்தைங்க டெலிவர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கால் தான் வரும் அப்படி எந்த குழந்தையும் டெலிவர் பண்ண மாட்டாங்க அது உங்க எல்லாருக்குமே தெரியும் குழந்தைங்க பிரீச் ஆகாங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஹெட் டவுனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பிரீச் பேபியா இருந்தா மேல் வயித்துல வந்து நமக்கு ஹெட் இருக்கும் கீழே வந்து கால் இருக்கும் அப்படின்னா பேபி கிக் பண்ணும் போது உங்களுக்கு கீழே தான் நிறைய பெயின் தெரியும் அடி வயித்துல பேபி பிரீச் இருந்தா ஹெல்த்தியா இருப்பாங்களான்ற டவுட் வரலாம் பிரீச் பேபிஸும் ஹெல்த்தி பேபிஸ் தான் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க பட் சில டைம் ஏதாவது அந்த குழந்தைக்கு பர்த் டிஃபெக்ட் இருந்தா அவங்க அவங்களாவே திரும்ப மாட்டாங்க சோ அது ஒரு ஆப்ஷன் இருக்கும் பட் நிறைய பிரீச் பேபிஸ் ஹெல்த்தியா தான் இருக்காங்க பிரீச் எப்ப பிரச்சனை ஆகும்னா வேஜினல் பர்த் ட்ரை பண்ணும் போது தான் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணும் போது தான் மோஸ்ட்லி நம்ம ஊர்ல பிரீச் டெலிவரி பண்ண மாட்டாங்க
அண்ட் பிரீச் டெலிவரிக்கும் நிறைய எக்ஸ்பர்டைஸ்டு ஆப்ஷன் இருக்கு. குழந்தைங்களை வந்து இந்த ஃபூட்லிங் பிரீச் சொன்னால கால் இருக்கும்ல, அதை தவிர்த்து மற்ற எல்லா டைப்ஸுக்குமே ஒரு ஒரு விதமா டெலிவரி பண்ணுவாங்க. நார்மல் டெலிவரியே, பட் அதை நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் சொன்ன ஃப்ராங்க் பிரீச், கம்ப்ளீட் பிரீச் இதெல்லாம் கூட வெஜினல் டெலிவரி பண்ணுவாங்க, பட் ஃபூட்லிங் பிரீச்க்கு மட்டும் பண்ண மாட்டாங்க. ஏன் பிரீச் டெலிவரி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, நம்மளோட பேபியோட மற்ற பொசிஷன்லாம் வந்ததுன்னா ஹெட் வந்து கொஞ்சம் பெரிய பார்ட், அது ஸ்டக் ஆச்சு அப்படின்னா தொப்புள் கொடி சுத்திக்க வாய்ப்புண்டு. அப்படி சுத்திக்குச்சுன்னா குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் போறது நின்றுடும். அதனால குழந்தைங்களோட லைஃபே ரிஸ்கா இருக்கும். அதனால தான் யாரும் நார்மல் டெலிவரி பிரீச் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தேன், அப்ராட்ல வந்து பிரீச் டெலிவரினா கண்டிப்பா எக்ஸ்டர்னல் செஃபாலிக் வெர்ஷன் ஒண்ணு பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்டர்னலா பேபிய வந்து டர்ன் பண்ணுவாங்க கையை வச்சு. சோ அதுவும் தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும், பேபியோட ஹெட்டை வந்து கீழே வர வைக்கிறதுக்கு. இது வந்து ஒரு 59% பேபி வந்து டர்ன் ஆக வாய்ப்பு உள்ளது. அதே பேபி வந்து டிராவல்ஸ், அதாவது சைட்ல படுத்திருந்தா 90% கூட இருக்கு. பட் இதுவும் நம்ம ஊர்ல பண்றது இல்ல. அண்ட் நம்ம 36 weeks அப்புறம் மோஸ்ட்லி பேபி டர்ன் ஆக மாட்டாங்க. பட் பிரெக்னன்சியே பயங்கர சர்ப்ரைசிங் தான். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் கடைசியா பிரச்சனை வர வாய்ப்புகளும் உண்டு. பிரச்சனையோடவே இருந்தாலும் கடைசியா எதுவுமே இல்லாம சரியாக வாய்ப்புகளும் உண்டு. அதனால நீங்க பிளான் பண்ணது தாண்டியும் நிறைய நடக்கும், அதுக்கும் மைண்ட் ப்ரிப்பேர் ஆயிடுங்க. சோ எப்ப வேணா உங்க பேபி திருப்பியும் பிரீச் பொசிஷன்ல இருந்து செஃபாலிக் வெர்ஷன் டர்ன் ஆக நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால டெலிவரிக்கு முன்னாடி உங்க பேபி சப்போஸ் பிரீச்ல இருந்திருந்தா கண்டிப்பா அவங்க பொசிஷன் என்னன்னு செக் பண்ணிட்டு தான் எந்த முடிவுனாலும் நம்ம டாக்டர் எடுப்பாங்க. பிரீச் பேபி டர்ன் ஆவதுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் கொடுக்கணும் கண்டிப்பா. சோ நீங்க எப்படி படுத்துக்கு தூங்கினா குழந்தைக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும்னு சொல்றேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைட்டு தான் மோஸ்ட்லி டர்ன் ஆவாங்க. அதனால உங்க ஸ்லீப்பிங் பொசிஷன் கண்டிப்பா பாத்துக்கோங்க. உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் லெஃப்ட் சைட் தான் தூங்கணும். சோ அதுல கண்டிப்பா அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சயின்டிஸ்ட் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் அதுல ஒன்னும் இல்லைன்னு சொன்னா கூட இன்னும் கூட டாக்டர்ஸ் அதை தான் சஜஸ்ட் பண்றாங்க. சோ நீங்க லெஃப்ட் சைட் உங்களால ரொம்ப முடியல அப்படின்னும் போது ரைட் சைட் படுத்துக்கலாம். ஆனா நீங்க சைட்ல படுக்கும் போது ரெண்டு காலையும் இப்படி வச்சு படுத்துட்டு இருப்பீங்க. சோ அப்பயும் பாத்தீங்கன்னா உங்க பெல்விக் ஏரியா வந்து சுத்தமா ஸ்பேஸ் இல்லாம தான் போகும். இங்க பாத்தீங்கன்னா ஸ்பேஸே கிடையாது. சோ இந்த மாதிரி படுத்தீங்க அப்படின்னா பேபிக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்காது டர்ன் பண்றதுக்கு. நார்மலா டர்ன் ஆன பேபியா இருந்தா பிரச்சனை கிடையாது, நீங்க அப்படியே படுத்து தூங்கலாம். சப்போஸ் உங்க பேபி பிரீச்ல இருக்காங்க அப்படின்னா ஒரு பில்லோ எடுத்துக்கோங்க. இப்ப ரெண்டு காலுக்கு நடுவுல ஒரு பில்லோ வச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க. அப்ப உங்க பேபிக்கு டர்ன் ஆகவும் வாய்ப்பு நிறைய உண்டு. அந்த பில்லோ எடுக்கும் போது கண்டிப்பா ரொம்ப சாஃப்டா இருக்க பில்லோ எடுக்கக்கூடாது. ஃபோம் பில்லோ கூட எடுத்துக்கோங்க, அந்த ஷேப் வந்து மாறக்கூடாது. கொஞ்சம் ஃபார்மா இருக்க பில்லோ எடுத்துக்கோங்க. நீங்க பிரெக்னன்சி பில்லோ வாங்கியிருந்தாலும் ஓகே, வாங்கலாம். நார்மலா நம்ம வீட்டுல இருக்க கொஞ்சம் திக்கான பில்லோ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டு காலுக்கு நடுவுல வச்சுட்டு உங்க வயிற்று பகுதி வந்து கொஞ்சம் பெட்ல படுற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி போய் இந்த மாதிரி. அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்மளோட லெக் வந்து கொஞ்சம் நீய பெண்ட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி தலைக்காணிக்கு முன்னாடியோ இல்ல பெட்ல தொடுற மாதிரியோ வைக்கணும். இந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா உங்களோட ஹிப் போன்லயும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும், குழந்தைக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும், அவங்க ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆவாங்க. இது வந்து உடனே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் உங்க பேபி பிரீச் ஆனா இந்த பொசிஷன் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். உடனே பேபியை டர்ன் பண்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. சோ அதை கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணலாம், பேபிக்கும் எந்த பிரச்சனையும் வராது. சோ நான் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். இப்பதைக்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயம், எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனால் தைரியமா ட்ரை பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல என்னென்ன எக்ஸசைஸ் சொல்றேனோ உங்க டாக்டர் கிட்ட கூட கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இன்வர்ஷன் சொல்லுவாங்க, உங்களோட கால் வந்து கொஞ்சம் மேலேயும் உங்களோட உடம்பு வந்து கீழே இருக்கு அப்படின்னா குழந்தைங்க வந்து தலைகீழா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அப்ப பேபி வந்து ஆட்டோமேட்டிக்கா டர்ன் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஐஸ் பேக் எடுத்து குழந்தைங்க தலை இருக்க இடத்த பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப சில்லுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியான அழகான டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால பேபிக்கு எதுவும் ஆகாது.
சோ அந்த மாதிரி சேஃபான உங்களுக்கு எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். அண்ட் ப்ரீச் இருக்காங்கன்னு கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்க பேபி டர்ன் ஆயிடுவாங்க. என் சேனல்ல எவ்ரி தர்ஸ்டே ஃப்ரைடே பேபி ரிலேட்டட் அண்ட் பிரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின் அவர் ஃபேமிலி கிளப்.